அரசியலை வந்து கூர்ந்து கவனிக்காம அறகுறையாக பார்க்கக்கூடியவங்க ஒரு டெசல்ட்ரி அவுட்லுக்கில் பார்க்கவங்களுக்கு வந்து ஆச்சரியமாட்டிருக்கும் பட் நான் தரவு தரவில்லாம சொல்ல மாட்டேன் முதலியார் ரெட்டியார் நாயுடு பிள்ளை பிளஸ் பறையர்களை ஒன்றிணைக்கிறது இது ஒரு இந்த ஸ்ட்ராட்டஜியை காமராஜ் தான் வகுத்து கொடுத்தது அவர் வந்து பறையர்களை வந்து பேக்கிங் கம்யூனிட்டியாக பண்ணார் பேரஞ்சர் அண்ணா என்ன சொல்றாருன்னா வன்னியர்கள் இழவு காத்து கிளியாட்டு தெருவில்னுக்குறாங்க படையாட்சி நாயக்கரும் வந்து அரசு சின்னம் பொதித்த காரில் உல்லாசமாக போகிறாங்கன்னு அது விமர்சனம் பண்ணப்பில்ல டாக்டர் ராமதாஸ் வந்து வன்னியர் சங்கம் ஆரம்பித்த வன்னியர்களுக்கு ஒரு பெரிய எழுச்சி வருது திண்டிவனம் டிஜி வெங்கட்ராமை மத்திய சர்பஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராட்டு கர்ராஜ் கொடுக்குறாருன்னு சொன்னால் ஒரு வன்னியர் சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல் விழிப்புணர்வு ஒரு தான் காரணம் அது ராமதாஸ் ஏற்படுத்தினதுங்கிற மாறுபட்ட கருத்துக்கே இடமில்லை வன்னியரன் பிரதித்துவம் ரொம்ப குறவாக இருந்த ஒரு காலகட்டத்தை மாற்றி ராமதாஸோட அரசியல் எழுச்சியால் ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ்ங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஜெயலல்தா பண்ணாங்க நாம வந்து வன்னியர் ஓட்டையும் கட் பண்ணி நாம ஜெயிக்கலாங்கிற ஒரு வீகத்தை ஜெயலல்தா எடுத்தாங்க அதே எடுக்கிறாரா நிச்சயமா திமுக அந்த தான் எடுத்தாங்க இப்போ நானே சொல்கிறேன் கருணாநிதி ஸ்டாலின் சாதனை படிச்சுட்டு வரு துறைமுருகன் என்ன இவ்வளவுக்குள்ள கருத்துக்குறோட இருக்கிறாரு பாமக ஒரு ஃபோல்ஸு அது கூட்டணி வேணும்னு எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொடுத்த முக்கியத்துவத்தை கொடுப்பாராங்கிறது கேள்விக்குறி தான் எழுபத்தி ஏழில் வந்து திமுக கழகத்தை காப்பாற்றினதே வன்னியர் தான் கருணாநிதி நாலாவது போகற இடத்துல எம்ஜிஆருக்கும் உள்ள வித்தியாசம் வந்து வடக்க கருணாநிதியை மேலும் கூடிய அளவுக்கு சென்னை வடக்கெல்லாம் மேலும் கூட மேலும் கூடிய அளவுக்கு வன்னியர் சமுதாயம் தான் கருணாநிதிக்கு துணைன்னு இதெல்லாம் வரலாறு இந்த வரலாற்றை நம்ம மறைக்கக்கூடாது இப்படி காமராஜ் ஐம்பத்திர பண்ணாரோ அதே மாதிரி இங்க நடந்திருக்கு இன்னைக்கு ஊடகத்திலையும் காட்சி உலகத்திலேயும் அச்சு ஊடகத்திலும் இந்த உண்மை யாரும் சொல்லல பூத் வைஸ் ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய சபரிசனுக்கு இந்த உண்மை தெரியும் ஸ்டாலினுக்கு தெரியும் அந்த பிரசாந்த் கிஷோருக்கு தெரியும் பாமக பிளஸ் அதிமுகங்கிறது வன்னியர்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு பர்மிடபிள் போர்ஸாக இருக்குது அதுக்கு வந்து ஈக்குவல் ஷேர் பாமகவுக்கு இருக்கு அதிமுகவுக்கு இருக்குது திமுகவுக்கு ஆதரவாட்டு வந்து குரு பண்றது வந்து திமுகவுக்கு லாபம் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் மரியாதைக்குரிய திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு கொடி புறக்குத நிகழ்ச்சி வணக்கம் சார் வணக்கம் அருள் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலை தான் நான் உங்கள்கிட்ட பேசவே விருப்பப்படுறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் காடுவெட்டி குரு அவர்களுக்கு படத்தை திறந்து ஒரு விழாவில் பங்கேற்றுட்டு இருந்தார் இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்கள் சந்தமாக இருந்து பிறகு கட்சியாக உருமாறிய பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோட ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை இருந்துகிட்டு இருக்காங்க நேற்றுக்கான நம்ம பார்த்தோம் ஒரு சில நெருடல்களான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜாதி கட்சியாக வன்னியர்கள் பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பார்க்கப்படுகிற ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்போது பெரும்பாலும் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய வன்னியர்கள் சமூகம் யாருக்கு தான் ஓட்டு போகிறதும் ஒரு குழப்பமான மனநிலைக்கு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா திமுகவுக்கு போடுறதா இல்லை அதிமுகவுக்கு போடுறதா அவங்க மனநிலை எப்படி இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது இது வந்து விரிவான பதில் சொல்ல வேண்டியது இருக்குது வன்னியர்கள் தமிழ்நாட்டில் சிங்கிள் லார்ஜஸ்ட் காஸ்ட் பதிமூணு சதவீதம் இருக்கிறதாட்டு அம்பாசங்கர் அறிக்கை சொல்லுது கருணாநிதி அதை பற்றி பேசியிருக்கிறாரு சட்டாந்த கமிஷன் அறிக்கை அறிக்கையில் அதை பற்றி பதிவுகள் இருக்குது க கலசம்மன் எழுதின ஒரு ஆணைமத்தோட ஒரு தளபதியாக இருந்த கலசம்மன் எழுதுகிற நீதி நூலில் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்குது அதே வேளையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று சென்னை ராஜஸ்தானி கணக்கெடுப்பில் பதினேழு சதவீதங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்குது நம்ம அதை மறைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை பதினேழு சதவீதம் வண்டியலுங்கிறதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று இதில் குறிக்கப்பட்டிருக்குது பிற்படுத்தப்பட்டோர் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு முப்பது இருபதுன்னு கருணாதி பிரிக்கும் போது பதிமூணுங்கிற அடிப்படையில் தான் அரசு ஆவணங்களையும் கலெக்டர் ரிப்போர்ட்டு இந்த அடிப்படையில் முந்தைய கமிஷன்களோட ரிப்போர்ட் அடிப்படையில் பிரிச்சிருக்கிறாங்க இப்போ அக்செப்டட் பாப்புலேஷனுங்கிறது பதிமூணாக தான் இருக்குது இந்த பதிமூணு சதவீதங்கிறது சிங்கிள் லார்ஜஸ்ட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே அன்றைக்கி சென்னை ராஜ்தானியில் இருக்கும்போதே காமராஜர் வந்து ரெண்டு ஜாதிகளை அரசியல் ரீதியாக வந்து அவர்களுக்கு பெரிய எதிர்ப்பு இருக்குன்னு புறக்கணித்தார் ஒன்று வன்னியர்கள் சமுதாயம் இன்னொன்று ஒன்று நாடார் சமுதாயம் நான் சொல்கிறது அரசியலை வந்து கூர்ந்து கவனிக்காமல் அறகுறையாக பார்க்கக்கூடியவங்க ஒரு டெசல்ட்ரி அவுட்லுக்கில் பார்க்கவங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும் பட் நான் எதையும் தரவு இல்லாமல் சொல்ல மாட்டேன் தரவுகளோட தான் சொல்லுவேன் வன்னியர் சமுதாயத்துக்கு ரெண்டு சீட்டை தான் காமராஜர் கொடுத்தாரு ரம்சாயம் படையாச்சி நாயக்கரும் கிளர்ந்து எழுந்த பிறகு பன்னெண்டு சீட்டு காமராஜர் கொடுத்தார் அவரோட கணக்கு என்னென்னா வன்னியர் சமுதாயத்துக்கு வந்து அடர்த்தியாக வட மாவட்டங்களில் பெருசாக இருக்கனால இவர்களுக்கு வந்து பிற சமூகங்கள்ட மத்தியில் எதிர்ப்பு அதிகம் இருக்குது அதனால் அவர் முதலியார் நாயுடு ரெட்டியார் பிள்ளை பிராமணர் உடையார் செங்குந்தர் யாதவர் இந்த மாதிரி கிராமணி இந்த மாதிரிப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகங்களையும் தலித்துகளையும் தலித்துகள் பரையர் சமூகம் பரையர் சமூக சம்பந்தத்தையும் ஒன்றிணைத்து ஒரு வியூகம் அமைச்சு தான் வட மாவட்டத்தில் அவர் ஜெயித்தார் இதே வியூகத்தில் தான் ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்ரெண்டு தேர்தல்களில் ஜெயித்தார் அறுபத்தேழு ஒரு எக்ஸ்ட்ராடரி சுச்சுவேஷன் அந்த வீகம் வந்து வாக்கு வங்கியில் காமராஜருக்கு வந்து வெற்றி பெறுவதற்கு மூணு தேர் தேர்தலில் உதவி பண்ணிச்சு நாலாவது தேர்தலில் நல்ல வாக்கு வங்கி கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்கோம் ஒன் டு ஒன்னை ராஜாஜி கொண்டு வந்தனால அது வந்து தோல்வியை தழுவுது ஸோ இது வந்து ஒரு ப்ரூவ்டு டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜி வந்து வன்னியர்கிற முதலியார் ரெட்டிஆர் நாயுடு பிள்ளை ப்ளஸ்ஸு பறையர்களை ஒன்றிணைக்கிறதுங்கிறது இது ஒரு இந்த ஸ்ட்ராட்டஜியை காமராஜ் தான் வகுத்து கொடுத்தது அவர் வந்து பறையர்களை வந்து பேக்கிங் கம்யூனிட்டியாக பண்ணார் நான் இன்னும் இது சொல்லணும் ஒரு அரசியல்வாதி தன்னோட லாபத்துக்கு தான் பண்ணுறாப்பில்லாம் அதே மாதிரி தான் அவர் நாடார்களுக்கு அதிக எதிர்ப்புங்கிறதுனால நாலே தொகுதியில் தான் நாடார்களை போட்டார் விருதுநர்கள் அவர் நிறுத்தின வி விவி ராம்சாமி நாடார தோக்குடிச்சு காட்டினார் திருச்செந்தூரில் அவர் வந்து கான்ஸ்டியூஷன் கமிட்டி மெம்பராட்டு எலெக்டட் மெம்பராட்டு முன்னேறி வகுப்பைச் சேர்ந்தவங்களையே படித்தவர்கள் வாக்கில் தோற்கடிச்ச தையல்பாக ஆயுத்தனுங்கிற எஸ்பி ஆயுத்தனாரோட பிரதர் அவருக்கு அவருக்கு வந்து டிக்கெட் கொடுக்கல அவர் ஆலமர சின்னத்தில் சுயேட்சானுன்னு திருச்செந்தூரில் வெற்றி பெற்றார் அடுத்தபடியாக பல ஊரில் கணபதி நாடார் அவரோட ஒரு தீவிர ஆதரவாக எங்கள் தாத்தா இருந்தார் அந்த கணபதி நாடார் வந்து போட்டியின்றி தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ராமு காமராஜர் சாத்தங்குளத்தில் டிக்கெட் கொடுக்கல சிம் சிம் சிம்பல் கொடுக்கல அவரும் காமராஜர் தான் வெற்றி பெற்றார் ஓகே அதாக நாலு நாடாருக்கு தான் கொடுத்தாரு அந்த நாலு தொகுதியிலையும் வந்து ஒரு தொகுதியில் போட்டியின்று தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி தான் காங்கிரஸ் வேட்பாளர் வந்தார் இன்னொரு தொகுதியில் காமராஜ் ரிபல் தான் கோசல்ராம் ஜெயித்தார் முன்னில் தயல்பகா ஆயுத்தன் திருச்செந்தூர்ல விருதுநரில் இண்டிபெண்ட் வி வி ராமசாமி நாடா திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர் அவர் வெற்றி பெற்றார் இது வந்து நான் ஒரு அரசியல்வாதி தனக்கு எது சாதகமோ அதுக்காக தான் பண்ணார் காங்கிரஸ் தலைவர் காங்கிரஸில் வந்து நாயுடு மரவர் வெள்ளாளர் இந்த மூணு சமுதாயம் இருந்தாங்க இந்த மூணு சமுதாயத்தையும் தான் காமராஜ் வந்து தென் மாவட்டங்களில் பெரிய அளவில் முக்கியத்துவம் முக்கியம் கொடுத்தார் இந்த சிவகங்கை பகுதியில் இங்கே வந்து இயர் ப்ளஸ் எஸ்சிங்கிறதான் அவருக்கு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது இந்த ஸ்ட்ராட்டஜி காரணம் வலங்கை ஜாதி இடங்கை ஜாதிங்கிற ஏதோ ஒரு எதிர்ப்பு இரு இருக்குது பண்ணை சம்பந்தப்பட்ட முதலியார் பண்ணை பிராமணர் பண்ணை சம்பந்தப்பட்ட இதெல்லாம் காரங்கள் இருக்குன்னு சுந்தராஜ சோழன் ஒரு சரித்திர ஆராய்ச்சியாளர் என் ஃப்ரெண்டு சொல்கிறார் எனக்கு அதில் கூடுதல் குறைவு வந்து சரியாக தெரியலை ஓகே பட் ஐம்பத்தி உள்ள அரசியல் ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு தெளிவாகவே தெரியுது இந்த பெரிய சமூகம் பண்ணனால இந்த சமூகத்துக்கு எதிரான ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லா காலத்திலையுமே இருக்குது இந்த சூழலில் மாணிக்கோவில் நாயக்கரும் ராமசாயம் படையாற்றும் சாய்ச்சாங்க பத்தொம்பது சீட்டு படையாச்சி ஜெயித்தார் மாணிக்கவல் நாயக்கர் வந்து ஆறு சீட்டு ஜெயித்தாப்பில் பெரிய ஒரு சாதனை காமராஜருக்கு வந்து தனி மெஜாரிட்டி இல்லாமல் காரது ஆனதுக்கு படையாட்சியும் நாயக்கர் தான் காரணம் அதே வேளையில் அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து தங்களை மந்திரி பதவி போன்ற பதவிகளுக்காக இணைத்துக்கொள்கிறார் அப்போ பேரஞ்சர் அண்ணா என்ன சொல்கிறாருன்னா வன்னியர்கள் இழவு காத்த கிளியாட்டு தெருவில்னுக்குறாங்க படையாட்சி நாயக்கரும் வந்து அரசு சின்னம் பொதிச்ச காரில் உல்லாசமாக போகிறாங்கன்னு அது விமர்சனம் பண்ணாப்பில் அண்ணாதுரை அண்ணாதர் அண்ணா பண்ணார் எப்படி காமராஜ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாரோ அதை எதிர்த்து பேசுனான்னா அதை விட மோசமான ஒரு வன்னியருக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு தலைவராக இருந்தார் அந்த காமராஜ் வன்னியருக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறத விமர்சனம் பண்ணாரே தவிர அவர் வந்த முறை காமராஜ் வன்னியர் கொடுத்த முக்கியத்துவத்தை கூட அண்ணா அவர்கள் கொடுக்கல கொடுக்கல இதுவே இந்த தமிழக அரசியல் சூழலில் இருக்கும்போது டாக்டர் ராமதாஸ் வந்து வன்னியர் சங்கம் ஆரம்பிச்சும்போது வன்னியர்களுக்கு ஒரு பெரிய எழுச்சி வருது திண்டிவனம் டிஜி வெங்கட்ராமை மத்திய சர்ஃபஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராட்டு கர்ராஜ் கொடுக்குறான்னு சொன்னால் ஒரு வன்னியர் சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல் விழிப்புணர்வு ஒரு தான் காரணம் அது ராமதாஸ் ஏற்படுத்தினதுங்கிற மாறுபட்ட கருத்துக்கே இடமில்லை திமுகவில் வன்னியருக்கு முக்கிய பதவி வேணுன்னு துறை வீரபாண்டிய ஆர்வம் போன்றவங்களெலாம் குரல் கொடுக்குறாங்க ஸோ திமுகவுக்குள்ளேயும் தலைமை பதவிகளில் முக்கிய பதவிகளில் வன்னியர்களுக்கு ஒரு வாய்ப்புகள் வருது இந்த வன்னியர் சங்கம் வந்து பாட்டாளி மக்களுக்கு சியாக உருவெடுக்கும்போது ஆறு பெர்சன்ட் ஓட்டு எடுத்தாலும் கூட இவங்கள சேர்த்தா பிரஜாதி ஓட்டு போட மாட்டாங்கங்கிற ஒரு பார்வையில் யாருமே கூட்டணியில் சேர்க்கலை அதற்கு பிறகு தொண்ணூத்தெட்டில் தோத்து போனவங்கலாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னு ஜெயலலிதா வந்து பாஜக பாமக மதிமுக இவங்களெலாம் சேர்த்து ஒரு வெற்றியை பெற்றாரு அந்த வெற்றி பெற்றதுலேருந்து பாமக வந்து ஒரு வெற்றி கூட்டணி அட்டை தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்து நாலு ரெண்டாயிரத்தி ஆறில் வர அவர் அந்த வெற்றியை கிடைக்கிது ரெண்டாயிரத்து ஒம்பதில் கருணாநிதி ஷெட்யூல் காஸ்ட்டை பறையர்களை கன்சால்டேட் பண்ணி பழைய காமராஜ் ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போய் பாமகவை குறி வச்சு தோக்கடிச்சிடுறாரு அன்னைக்கு தோல்வி அடைஞ்சதுலேருந்து பாமக அதுக்கு பிறகு வெற்றியே பெற முடியல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா இதை வந்து விஜயகாந்தை பயன்படுத்தி விஜயகாந்துக்குள்ள நான்கு மணி ஏர் ப்ளஸ் ஷெடியூல் காஸ்ட் ஓட்டை பயன்படுத்தி அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தோக்குடிச்சிட்றாங்க பதினாலில் தனிச்சுன்னா திமுக அண்ணா திமுக இல்லாமல் மற்ற கட்சிகளோட தேமுதிக இவங்களோடலாம் பதினாறில் தனிச்சு அன்புமணி முதல்வர்னு ஒரு அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு அடிக்கிறாங்க அண்ணா திமுக கூட்டணியில் போய் தோற்றுருக்குறாங்க இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இருபது சதவீதம் வன்னியருக்கு இடஒதுக்கணுங்கிற கோரிக்கை வச்சிருக்காங்க இதுல நீங்க கேக்குறது வண்ணியர் ஓட்டிப்பை எப்படி இருக்கும்னு ஏன்னா இப்ப மக்கள் ஒரு குழப்பமான இருப்பாங்க இப்ப நீங்களே சொல்றீங்க இவ்வளவு ஒரு வரலாற்று ரீதியான ஒரு ஆதாரம் முன்வைக்கிறீங்க பா பா பாமாக்க கடந்த வந்த பாதையை சொல்லிருக்கிறீங்க அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு திமுகவும் நீங்கள் சொன்னது போல் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கலைஞர் கருணாநிதி எடுத்த ஸ்ட்ராட்டஜி போல இன்றைக்கி உதயநிதி வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்களா காடுவெட்டி குருவோட படத்தை திறந்து வைக்கிறார் அப்படின்னா அவரும் ஏதோ ஒரு இடத்துல வன்னியர்களுடைய ஓட்டு நமக்கு வேணும் அவர்களை நாம் வந்து கவனத்துக்கு உட்பட வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் திமுக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ்ங்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து ஜெயிலாக தான் கொண்டு வந்தாங்க செங்கல்பட்டு பாராளுமன்ற தேர்தலில் திருநாவுக்கிருஷ்ணி முதலியாரை விட்டு ஏ கே மூர்த்தி கிட்ட கொஞ்சம் ஓட்டில் ஜெயிலா தித்து போனாங்க அதே போல் வந்து முகமது ஆசிஃப்னு ஒரு முஸ்லீமை விட்டு வெள்ளூர் தொகுதியிலும் கொஞ்சம் ஓட்டலை தோற்று போனாங்க அந்த காலகட்டத்தில் வந்து ஜெயலல்தா என்ன என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம இந்த ஒரு முஸ்லீமையும் முதலியாரையும் விட்டுக்கு போயிடலாம் ஒரு வன்னியரை விட்டுருந்தால் பாமகவுக்கு உள்ளக்கூடிய வன்னியர் ஓட்டில் ஒரு அஞ்சில் ஒன்றாவது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வன்னியராவது நமக்கு வந்திருக்கும் நாம் ஜெயித்திருக்கலாம் அப்படிங்கும்போது அவங்க எளிமேல் வந்து ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ் பண்ணுங்கிற முடிவெடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்றத்தில் எட்டு வன்னியர்களை வந்து ஜெயலல்தா கேண்டேட்டாக போட்டாங்க அதில் ஏழு பேர் ஜெயித்தாங்க ஒருத்தர் வந்து அன்புமணிகிட்ட அடைஞ்சார் ஸோ இந்த அளவுக்கு முன்னொரு முன்னோர் காலத்தில் வந்து எண்பதாம் ஆண்டு வந்து இருபத்தி மூணு பார்லிமெண்ட்டில் போட்டிட்ட காங்கிரஸுக்கு ஒரு வன்னியர் கேண்டிடேட் கூட கொடுக்கல அப்போ கருணாநிதி சொன்னார் இந்திரா காந்திட்டுலாம் பெரிய கம்ப்ளைண்ட் ஆகி அப்போ கருணாதி தான் சொன்னார் பட ராம்சாயம் படையாச்சின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ஒருத்தரை போட்டால் நாலு பேரை போட்டதுக்கு பண்ணி படையாச்சிக்கு அந்த சமுதாயத்தில் உள்ள சாதிச்சோருங்கிற அடிப்படையில் கருணாநிதி படையாச்சியை சொல்லி திண்டிவனம் பாராளுமன்றத்துல ராம்சாமி படையாச்சியார் வந்தார் பல லட்சக்கணக்கு வாக்கு வித்தியாசத்தில் அன்னைக்கு அவர் வெற்றி பெற்றார் ஆக வன்னியர்கள் பிரதிப்பு ரொம்ப இருந்த ஒரு காலகட்டத்தை மாற்றி ராமதாஸோட அரசியல் எழுச்சியால் ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஜெயில்தான் பண்ணாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னா வன்னியர் வன்னியர் ப்ரோ வன்னியர் பண்ணி ராமதாஸ் பூகூடி வன்னியர் ஓட்டை கட் பண்ணணும் ராமதாஸ் வந்து வன்னியர் அடையாளத்தில் இருக்கிறார் ஜாதி அடையாளத்தில் இருக்கிறப்ப ஜாதி அடையாளம் அடையாள அரசியலில் பிற ஜாதிகள் ஏற்றுக்க மாட்டாங்க குறிப்பாக தலித்துகளை ஏற்றுக்கிட மாட்டாங்க முதலியார் நாயுடு ரெட்டியார் போன்ற சமூகங்களை ஏற்றுக்க மாட்டாங்க இந்த இந்தவங்க வந்து அடையாள அரசியலுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க அவங்க திருமாவளவனுக்கு அடையாள அரசியலுக்கும் எதிராக இருக்காங்க முஸ்லீம்ஸுக்கு அடையாள அரசியலுக்கு எதிராக இருக்காங்க பாமகவின் அடையாள அரசியலுக்கும் எதிராக இருக்காங்க அடையாள அரசியலுக்கு அந்த அடையாளம் இல்லாத பிற ஜாதிகள் எதிராக இருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த வாக்குகள் வந்து தனக்கு கிடச்சிரும் அவங்களுக்கு எதிராக நாம் வந்து வன்னியர் ஓட்டையும் கட் பண்ணி நாம ஜெயிக்கலாங்கிற ஒரு வீகத்தை ஜெயலலிதா எடுத்தாங்க அப்போ அதே மூவ் நீஜனே எடுக்கிறாரா நிச்சயமா திமுக அந்த மூவா தான் எடுக்காங்க ரெண்டாயிரத்து பத்தொன்பது திமுக ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ்ங்கிற விபத்தை தான் எடுத்தான் எனக்கு இன்னும் டவுட் இருக்குது சார் ஆக்சுவலி இப்போ நீங்கள் ப்ரோ வன் இயர் ஆன்ட்டி ராமதாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஹெடர்ஜியானுங்க நான் நீங்கள் சொல்லும்போது நான் பார்த்தேன் அப்போ அதை இன்றைக்கி அதிமுக எடுக்க தயங்குகிறதா ஏன்னால் இன்றைக்கி கூட நம்ம செய்தி பார்க்குறோம் அவங்க கூட ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பேசிட்டு இருக்காங்க தயாபுரத்துக்கு அமைச்சர்கள் கூட துணை முதலமைச்சர் சீட்லாம் கேட்கறாரு ராமதாஸ் வாக்குறுதி கொடுக்காதீங்க அப்படின்னு செய்தியெல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னா

ஆர்கனாரில் வெற்றி பெற்ற டிடிவி தினகரனை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ராமதாஸுக்கு ஏழு பிளஸ் ஒன்று கொடுத்தாரு ஓகே எடப்பாடி பெரிய ராஜதந்திரி அவரை நீங்கள் வந்து ஏமாத்தாலாம் முடியாது அவருக்கு விவரம் தெரியும் விஷயம் தெரியும் நுணுக்கமான அரசியல்வாதி என்னென்ன இது என்னென்ன விளைவுகள் ஏற்படுங்கள்லாம் கீழ்மட்டத்தில் இருந்து வந்தவர் ஒரு கிளை இருந்து எளிங்கி வந்தவங்கனால அவர் பெரிய அளவுக்கு அதெல்லாம் தெரிஞ்சவர் எந்த அளவுக்கு தான் ரிசல்ட் இருக்குலாம் அவருக்கு தெரியும் அப்போ அந்த இடத்துல வந்து பாமக ரெண்டாவது இடத்துக்கு பாமக தனக்கு தேவைங்கிற அடிப்படையில்தான் அன்னைக்கு அந்த இதை தினகரனை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தேவைங்கிற அடிப்படையிலாம் பாமகவுக்கு ஏழு பிளஸ் ஒன்று கொடுத்தாப்புல அதே வேலையில் ஜெயலலிதாவுக்கு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஸ்டாலின் அடாப்ட் பண்ணிக்கிட்டார் ஸ்டாலின் என்ன பண்ணார்னா இந்த வடிவேல் கவுண்டர் காமராஜரே வந்து இந்தி போராட்டத்துக்கு பிறகு தர்மபுரி இடைத்தேர்தலில் வடிவேல் கவுண்டரை வீடு தேடி நேரில் போய் சென்று நீங்கள் செல்வாக்கான நீங்கள் தான் இருக்கணும்னு அவர்கிட்ட கேட்டு அவரோட கோரிக்கைகளை தர்மபுரி மாவட்டத்தை பிரிக்கணுங்கிற கோரிக்கைலாம் ஏற்பட்டு எடுத்து அவரை கேண்டேட்டாக விட்டு வேறு காங்கிரஸ் மந்திரிகளை யாரையும் பிரச்சாரம் பண்ண விடாண்டான்னு சொல்லி அந்த வடிவேல் கவுண்டரோட செல்வாக்கை பயன்படுத்தி வெற்றி பெற்றுவார் அந்தளவுக்கு செல்வாக்கான ஒரு வடிவேல் கவுண்டர் அவருக்கு பேரந்தான் டாக்டர் சந்தில்குமார்ன்னு நினைக்கிறேன் அவர் வந்து கேண்டேட்டாக திமுக பண்ணிச்சு அடுத்தாலும் எஸ்ஆர் பார்த்திபன் பாமகவில் இருந்தார் வன்னியர் இளைஞர்கள்ட்ட ரொம்ப ஒரு ஒரு ஹீரோவர்ஷிப் உள்ள ஒரு பவர்ஃபுல் லோக்கல் லீடர் மாறிப்பட்டவர் எஸ்ஆர் பார்த்திபன் அவரை வந்து சேலத்தில் கேண்டிடேட்டாக பண்ணார் ராமலிங்கம் ஒருத்தர் வந்து வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்து ஒரு மத பிரச்சனையில் வந்து மர்டர் பண்ணப்பட்டார் அங்கே அங்கே வந்து இன்னொரு ராமலிங்கம் திருவிடைமுருது ராமலிங்கம் ஒரு இருபது வருஷமாக அரசியலே ஒரு டார்மண்டாக இருந்தவர் தான் அவரை வந்து வன்னியருங்கிறதுக்காக அவரை மயிலாடுதுறையில் தேடி பிடிச்சி நிறுத்தினார் அதே போல் வந்து கடலூர் தொகுதியை அழகிரிக்கு கொடுத்துருக்கணும் அது கடவுள் கடவுள் தொகுதி காங்கிரஸ் தலைவர் அழகிரி கிடைக்க வேண்டிய தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா ஆரணி தொகுதியை ஸ்டாலினை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி வன்னியர் சமூக மத்தியில் தனது செல்வாக்கு வரணுங்கிறதுக்காக வந்தவாசி கிருஷ்ணசாமி அவரோட சன்னு விஷ்ணு பிரசாத் நினைக்கிற டாக்டர் அவருக்கு அந்த டிக்கெட்டை வாங்கி கொடுக்குறாங்க துரைமுருகனுக்கு சன்னு கதிரானந்துக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க இப்படி அவங்க சுற்றி சுற்றி அவங்களும் ப்ரோவன்னியர் இது பண்ணி நாம் ப்ரோவன்னியர் ஆண்டி ராமதாஸ்ங்கிற ஜெயல்தாவுக்கு ஸ்ட்ராட்டஜி அவங்களும் அடாப்ட் பண்ணுறாங்க இந்த இடத்துல தான் கருணாநிதிக்கும் ஸ்டாலின் ஜெயல்தாவுக்கும் வித்தியாசம் கருணாநிதி டாக்டரையா கொள்கையை மறந்து அங்கே போகலாமா ஐயா கொள்கையை மறந்து அங்கே போகலாமான்னு தான் கேட்பார் கேட்பார் ஸ்டாலின் வந்து டாக்டர் ராமதாஸை கடுமையாக விமர்சனம் பண்ணாதான் நம்ம தாக்குப்பிடிச்சு அதை வீழ்த்த முடியுங்கிற அடிப்படையில் ஸ்டாலின் வந்து இன்னைக்கு விமர்சனம் பண்ணுற விமர்சனம் பண்ணி அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெற்றியை பெற்றுட்டார் கருணாநிதி பராத வெற்றி கருணாநிதி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு திருமாவளவனை காலையில் தான் பேசினார் இந்த அணி ஸ்ட்ராங்காக இருக்குது யாரும் தேவையில்லைனார் காலையில் பேசினார் சாயங்காலம் திருமாவளவன் கழுத்தி விட்டுட்டு ராமதாஸுக்கு ஆறு ஏழு சீட்டு கொடுத்துட்டாரு அதனால் அவர் இருபது சீட்டை திமுக தாண்ட முடியல கருணாநிதி அந்த மாதிரி பண்ண ராங் ஸ்ட்ராட்டஜி ஸ்டாலின் பண்ணலாம் பண்ணலன்றீங்க ஆனால் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இதே ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று வந்து தயானந்தி மாறன் ஒரு இடத்துல பேசும்போது சொல்கிறாரு பாமகவோட கூட்டணி வைப்பீங்களா அவங்கவுங்க கூட இருப்பாங்களா ஏன்னா எங்கள்கிட்ட அவ்வளோ காசுலாம் கிடையாதுங்க எங்கள்கிட்ட கொள்கை தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லவும் அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா பாமகவை சேர்ந்த ஒரு சில நிர்வாகிகள் அவருடைய மகிழ்ந்த அடித்தடையில் ஈடுபட்டதாக வந்து நம்ம ஒரு சில செய்திகளை பார்க்க முடியாது அவங்கள உறுதிப்படுத்தினா கூட ஸோ இது போன்ற சம்பவங்கள் வந்து எதை உறுதிப்படுத்துதுன்னா நிச்சயமாக பாமக திமுக கூட்டணியில் கிடையாது அப்படிங்கிறது உறுதிப்படுத்திடுது அப்படின்னா மக்கள் வன்னிய சமூக மக்கள் யார் பக்கம் நிற்பாங்க பாமக திமுக கூட்டணியை ஆகலன்னா பாமகவை எதிர்த்து கேட்லிஸ் போல் சாட்டு ஒரு சீட்டு கொடுத்து அதை உதவி சூரியனில் கொடுத்து விடுதலை சிறுத்தைகளை பயன்படுத்தி வெற்றி பெற முடியுங்கிறத ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேயும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் திமுக உணர்ந்துக்கிட்டாங்க ஸோ எந்த அரசியல்வாதியும் தனக்கு லாபத்துக்கு தான் போக முடியும் இப்போ நானே சொல்கிறேன் கருணாதியோட ஸ்டாலின் சாதனை படிச்சுட்டு வரு துறைமுருகன் என்ன இவ்வளவுக்குள்ளே கருத்துக்கூறாக இருக்கிறாரு துரைமுருகன் வந்து ஒரு கட்சியில பேராசிரியர் அன்புளக மாதிரி சின்சியராக இருந்து அதுல பொறுப்படுத்திருக்காரு அதை பாராட்டுகிறேன் வாழ்த்துக்கிறேன் நம்ம வாழ்த்துறோம் பாராட்டுறோம் அது வேற விஷயம் ஆனா ஒரு முற்போக்குன்னு சொல்ல கட்சியில பிற்போக்கு தன மாட்டு இருக்கிறாரா ஸ்டாலின் மிஞ்சிட்டாரா இருபது சீட்டு அதிமுக ஆரம்பித்த முறை கருணாநிதி ஜெயிக்கவே இல்லையா ஸ்டாலின் இருபத்தி நாலு சீட்டு பாமகவை வேண்டாம் விடுதலை சிறுத்தைகள் போதுன்னு பண்ணி இருபத்தி நாலு சீட்டுக்கு வந்துட்டார் இது இவ்வளோ பெரிய வெற்றி இதே சொல்லதுக்கு உங்களுக்கு ஏன் மனசு வரல ஏன் கொமட்டுதுங்கிற மாதிரிலாம் நான் துறைமுகம் மீது விமர்சனம் வச்சிருக்கிறேன் துறைமுறைன்னு அதை புரிஞ்சுருப்பார் திமுகவில் உள்ள மற்ற பொன்முடி இவங்க ஆமாவே இவங்கெல்லாம் வந்து என்னோட கருத்து சரிதாங்கிறத திமுக கழகத்துக்குள்ளேயே பேசியிருப்பாங்க அது மட்டும் இல்லை சபரிசன் இவங்க எல்லாமே வந்து அவர் சொல்கிறது சரிதானங்க திமுக இதான லாபம்ங்கிறது ஸோ திமுக வந்து ஆண்டி ராமதாஸ் பண்ணி அந்த பழைய காமராஜ் காமராஜ் பழைய ஸ்ட்ராட்டஜியை ரெண்டாயிரத்தி ஒன்பது ஸ்டாலின் எடுத்த ஸ்ட்ராட்டஜி பத்தொம்பது ஸ்டாலின் எடுத்த ஸ்ட்ராட்டஜி தங்களுக்கு லாபம்னு நினைக்கிறாங்க அதே வேளையில் பாமக பெரிய அரசியல் சக்தி அஞ்சு டு ஆறு பர்சன்ட் ஓட்டும் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது எனவே வந்து திமுகவோட மிகம் ப்ரோ ஒன் இயர் ஆண்டி ராமதாஸ்ங்கிற விகத்தில் தான் வெற்றி பெறும் அதிமுக வியூகம் எடப்பாடி பழனிசாமி வியூகம் வெற்றி பெறுமா திமுக வியூகம் வெற்றி பெறுமா மக்கள் சமூகம் கணிசமான தொகையில் இருக்கக்கூடிய அந்த அந்த சமூகம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அது ரிசல்ட்ல தான் தெரியும் மக்கள் உணர்வு வந்து ரிசல்ட் ரிசல்ட்லாம் தெரியும் ஒரு தேர்தல் மாதிரி இன்னொரு தேர்தல் இருக்க வேண்டுங்கிற உங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கும் இல்லையா ரவீந்திரசாமி கணிப்பு அப்படிங்கிறது தனித்த ஒரு கணிப்பு நிச்சயமா ரவீந்திரசாமி கணிப்பு தனித்த கணிப்பு தான் பத்துக்கு எட்டு சரியா இருக்கும்னு நான் கருதக்கூடியவன் மோடிக்கு தமிழ்நாட்டுல எம்பி சீட்டு வரணும்னு நான் ஆசைப்பட்டேன் விரும்பினேன் ஆனால் வந்து ஸ்டாலின் தான் ஜெயிப்பாருங்கிறதையும் வட மாவட்டத்தில் ஸ்டாலின் ஸ்வீப் பண்ணிடுவாருங்கிறதையும் நான் தேர்தல் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நீங்களே கேட்டிருப்பீங்க பட் இது இன்னைக்கு வந்து ரிசல்ட் சொல்ல வேண்டிய காரணம் இல்லை பாமக ஒரு ஃபால்ஸு அது கூட்டணி வேணும்னு எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொடுத்த முக்கியத்துவத்தை கொடுப்பாராங்கிறது கேள்விக்குறி தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு பட் அந்த ஃபைனல் ரவுண்டில் தான் பத்தொம்பதில் கொடுத்த முக்கியத்துவத்தை கொடுப்பாரான்னு தெரிய வரும் ஏன்னா ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பாமகவுக்கு கூட அந்த முக்கியத்துவத்தை எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல ஏன்னா அவர் சிஞ்சி டிப்பில் வச்சிருப்பாருங்க எடப்பாடி பழனிசாமி நான் அன்னைக்கு அசஸ் பண்ணிட்டேன் ஒரு பெரிய ராஜேந்திர கிட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் போயிட்டுங்கிறத நான் அன்னைக்கு அசஸ் பண்ணிட்டேன் சசிகலாமையும் தினகரனையும் ஒதுக்கிக்கிட்டு ஒரு டொசைல் மேனேஜபிள் சார்ந்து நிற்கக்கூடிய பன்னீர்செல்வத்தை கையில் எடுத்தார் பாருங்க அப்பவே ராஜேந்திரன் சொல்லிட்டான் ஏன்னா அவருக்கு வந்து அவ்வளவு நுணுக்கமான எல்லா விஷயங்களும் தெரியும் எந்த பூத்துல ராமதாசால லாபம் எந்த பூத்துல நஷ்டம் எந்த தொகுதியில லாபம் எந்த ஓட்டு எப்படி போச்சுங்களா பின்னர் டிப்ல கையில வச்சிருப்பாரு எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி ராமதாஸ் தேவைன்னு நினைக்கிறாரு பட் எந்த அளவு உயரத்துக்கு தேவைங்கிறதான் நமக்கு தெரிய வரல அது காலங்களில் தெரிய வரும் இறுதியாக ஒரு கேள்வி வன்னியர் முகத்துக்கு மக்கள் வந்து இன்னுமே ஐயா ராமதாஸ் அவர்கள் மீதான ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இன்னும் கணிசமான ஒரு நம்பிக்கை வாக்குகளை ராமதாஸ் அவர்கள் பெற்றிருக்கிறார்னு நம்புறீங்களா நீங்கள் மற்றவங்க இதில் மாறுபட்டாலும் நான் வந்து தேர்தல் முடிவுகளையும் புள்ளிவரத்தின் அடிப்படையிலும் சொல்கிறேன் வன்னியரோட பாப்புலேஷன் போலிங் ஓட்டில் வந்து பதினாலு பர்சன்ட் இருக்குன்னு நான் கருதுறேன் ஓகே ஏன்னா நீங்கள் ராமதாஸ் சொல்கிற மாதிரி இருபத்தஞ்சு பர்சன்ட் வன்னியருக்கு பாப்புலேஷன் சொன்னால் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு தான் எடுத்திருக்கிறாரு அப்போ அஞ்சில் ஒரு வன்னியர் தான் அவரை சப்போர்ட் பண்ணுறாருன்னு ஆகும் நீங்கள் இதை க நாட் ஹேவ் த கேக் அண்ட் ஈட் இட் வன்னியருக்கு நீங்கள் பிரதிநிதி இல்லை எண்பது பர்சன்ட் வன்னியர் உங்களுக்கு எதிராக இருக்கான் இருக்காங்கங்கிற இது வரும் நான் அப்படி நினைக்கல பதிமூணு பர்சன்ட் வன்னியர் இருப்பாங்க அரசியல் ஆர்வம் உள்ள ஜாதிங்கிறனால போலிங் ஜாஸ்தி ஜாஸ்தி இருக்கும் இங்கே நாடார் வந்து இருக்க பர்சன்டேஜோடு குறவாக போல் பண்ணுவாங்க அதெல்லாம் வெளிப்படையான உண்மை நம்ம அதில் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு தான் மைக்ரோவாக போகும் அந்த ஜாதி இந்த ஜாதி பிடிச்ச ஜாதி பிடிக்காத ஜாதிலாம் எந்த ஜாதி எனக்கு கிடையாது உண்மையை கரெக்டாக சொல்லணுன்னு நினைக்கிறேன் பதிமூணு பர்சன்ட் இருக்காங்க அவங்கள்ட்ட போ ஓட்டு போலிங் ஜாஸ்தி ஜாஸ்தி இருக்கும் ஸோ பதினாலு பர்சன்ட் போலாகும் அந்த பதினாலு பர்சன்ட் ஓட்டில் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு அஞ்சரை எடுத்திருக்காங்க அரை பர்சன்ட் ஓட்டு மற்ற இரநூற்றி பத்து நாலு தொகுதி எடுத்தால் மற்ற ஜாதிகள் ஓட்டெல்லாம் இருக்கும் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு ஒன் இயர் ஓட்டு தான் ஸோ இயரில் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட்டு ஓட்டு வந்து ராமதாஸ் தான் கிடைக்குது ராமதாஸுக்கு இணையாட்டு வந்து அதிமுகவுக்கு அதே அளவுக்கு ஓட்டு வந்து ஜெயலலிதாவோட ப்ரோ ஒன் இயர் ஸ்ட்ராட்டஜி அஞ்சு இயர் அமைச்சர்கள் இவர் மற்றபடி பவர்ஃபுல் கேபி முனிசாமி சி வி சண்முகம் அன்பழகன் துறை கொண்டு மறைஞ்சு போயிட்டார் இவர் சம்பத்து இந்த மாதிரி வந்து வீரமணி ஒரு அஞ்சு மினிஸ்டர்கள் பவர்ஃபுல் போர்ட்போலியோ பவர்ஃபுல் லெவல் எட்டு பாராளுமன்ற வேட்பாளர் நிறைய கிளை செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள்னு புற வன்னியர் பண்ணி ஜெயில்தான் அந்த ஈக்குவல் ஓட்டை எடுத்தாங்க திமுக ஒரு காலத்தில் வந்து வன்னியர்களால் தான் திமுகவை வந்து அரசியல் வாழ்வே பெற்றது படையாட்சி ஐம்பத்தி ரெண்டில் மந்திரி பதவிக்காக காங்கிரஸுக்கு போன பிறகு ஐம்பத்தேழில் திமுக வெற்றி பெற்றது வந்து வன்னியர்களோட தான் பதினஞ்சு சீட்டு வெற்றி பெற்றது அறுபத்தி ரெண்டில் திமுக எதிர்க்கட்சி தலைவராக எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறும்போது கூட வன்னியர்கள் தான் ஏழில் வந்து திமுக கழகத்தை காப்பாற்றினதே வன்னியர் தான் கருணாநிதி நாலாவது புகாரின இடத்துல எம்ஜிஆருக்கும் உள்ள வித்தியாசம் வந்து வடக்க கருணாநிதியை மேலும் கூடிய அளவுக்கு சென்னை வடக்கெல்லாம் மேலும் கூட மேலும் கூடிய அளவுக்கு வன்னியர் சமுதாயம் தான் கருணாநிதிக்கு துணை இதெல்லாம் வரலாறு இந்த வரலாற்றை நம்ம மறைக்கக்கூடாது அதற்கு பிறகு திமுகவுக்கு வந்து பாட்டாளி மக்களுக்கு தொடங்கியதிலே வந்து வன்னியர் வாக்கில் வந்து ஒரு சரிவு வந்து எண்பத்தொம்போதுலேயே வந்துட்டு எண்பத்து முப்பத்தெட்டு பெர்சன்ட் ஓட்டு எண்பத்தொம்போது சட்டமன்றத்தில் எடுத்திருந்த திமுக கழகம் ஒரு ஒரு ஏழு எட்டு பெர்சன்ட் ஓட்டை வந்து எண்பத்தொம்போது பார்லிமெண்ட் இழந்தாங்க இழந்த ஓட்டில் பெரும்பகுதி பாமக தான் அதை எடுத்தது ஸோ திமுக வந்து வீரபாண்டிய ஆறுமுகம் துறைமுருகன் செஞ்சி ராமச்சந்திரன் முட்டன் கிருஷ்ணமூர்த்தி நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி மதநந்தன் ஆறுமுகம் பூம்புகார் விஜயபாலன் திருவுடைமதுர் ராமலிங்கம் ஆண்டிபடம் சிவசுப்பிரமணியம் இந்த இந்த மாதிரி முட்டம் கிருஷ்ணமூர்த்தி நெல்லிக்கப்பன் கிருஷ்ணமூர்த்தி தருமபுரி சின்னச்சாமினு எக்கச்சக்கம் துறைமுருகன் த துறைமுக செல்வராஜின்னு எக்கச்சக்க வன்னியர் லோக்கல் லீடர்ஸை கொண்ட திமுக கழகம் வன்னியர் சங்கம் வரும்போது திமுக கழகம் வன்னியர் சங்கம் தான் மோதல் இருந்து பாமக தொடங்கினதும் அந்த அந்த வன்னியர்கள் மத்தியில் வன்னியர்களால் மிகப்பெரிய அளவுக்கு தாக்குப்பிடித்த திமுக வந்து வன்னியர் மத்தியிலோட வாக்கு வங்கியை சரியுது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன் இன்னைக்கு வந்து பத்து சதவீத வாக்குகள் இந்த பதினாலு சதவீத வாக்கள்னு நான் சொல்கிறோம்ல அதில் பத்து பர்சன்ட் ஓட்டு வந்து வன்னியர்கள் மூலமாக தான் என்டிஏக்கே கிடச்சிருக்கோம் என்டிஏ கிடைச்ச மூணு வாக்கில் ஒரு வாக்கு ஒன்னியர் ஓட்டு முப்பது பர்சன்ட் ஓட்டு என்டிஏ எடுத்துருக்குது அதில் பத்து பர்சன்ட் ஓட்டு ஒன் இயர் வாக்கு சந்தேகமே இல்லை நீங்கள் பூத் வைஸ் பாருங்கள் முன்னாடி வந்து திமுகவும் பாமகவும் சேர்ந்தால் ஒன் தேர்ட் ஒன்னியர் கிடைக்கும் அண்ணா திமுகவும் பாமகவும் சேர்ந்தால் ஒன் தேர்ட் வன்னியர் கிடைக்கும் இப்போ வந்து த்ரீ ஃபோர்த் வன்னியர் எழுபத்தஞ்சி பர்சன்ட் வன்னியர் ஓட்டு வந்து பூத் வைஸாக பாமக அதிமுக அதிமுக அணி கிடைச்சிருக்கு சாதாரண விஷயம் முன்னாடி முன்னாடியெல்லாம் ஒரு அறுபத்தி பெரிய பூம் தான் பெரிய பூம் இடையில இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்து இப்படி காமராஜர் ரெண்டுல பண்ணாரோ அதே மாதிரி இங்கே நடந்திருக்கு இன்னைக்கு ஊடகத்திலும் காட்சி உலகத்திலையும் அச்சு ஊடகத்திலேயும் இந்த உண்மை யாரும் சொல்லல பூத் வைஸ் ஆராய்ச்சி பார்க்கக்கூடிய சபரிசனுக்கு இந்த உண்மை தெரியும் ஸ்டாலினுக்கு தெரியும் அந்த பிரசாந்த் குஷோருக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் டாக்டர் ராமதாஸுக்கு தெரியும் அரசியல் நுணுக்கமாக அரசியலை பார்த்து பூத் வயசா பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த உண்மை தெரியும் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் வன்னியர்கள் வந்து பாமக அதிமுக கூட்டணிக்கு போட்டிருக்காங்க முன்னாடி எல்லாம் இந்த அளவுக்கு வராது ஒரு டூ தேர்ட் தான் வரும் அறுபத்தாறு பர்சன்ட் வன்னியர் தான் பாமக கூட்டணிக்கு வருவாங்க ஒரு ஒன் தேர்ட் வெளியே போயிரும் இன்னைக்கு வந்து எழுபத்தி பர்சன்ட் போடக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு இதுதான் நீ கேட்க வர்றீங்க ஜெயலலிதாவுக்கு பிறகு அண்ணா உள்ள வன்னியர்களும் பவர்ஃபுல்லாக இருக்காங்க சி சண்முகம் ஒரு பவர்ஃபுல் வன்னியர் லீடராக இருக்கிறார் அன்னைக்கு வந்து ஜெயலலிதா வந்து பத்தொன்பது எம்எல்ஏ பெற்ற படையாச்சியாராக மதிக்கலை எடப்பாடி பழனிசாமி படையாச்சியாரை பெருச அளவு மதிக்கிறார் வன்னியர் இஷ்யூஸை வந்து எடப்பாடி பிளனிச்சாமே அட்ரஸ் பண்றாரு சோ பாமாகா அண்ணாத்திமுகாங்கிறது வண்ணீர்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு பெர்மிட்டபிள் ஃபோல்ஸ்ஸா இருக்குது அதுக்கு வந்து ஈक्वल ஷேர் பாமாகாவுக்கு இருக்கு அண்ணாத்திமுகாவுக்கு இருக்குது இப்போ ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு நம்ம நினைச்ச மாதிரி கூட்டணி நடந்ததுன்னா இந்த ஓட்டு கன்சால்டேட் ஆகி இன்னும் மேல போகுன்னு நினைக்கிறாரு எடப்பாடி என்னென்னு நினைக்கிறாரு வன்னியர் ஓட்டு நமக்கு முக்கியமானது கருணாநிதிதாவிட படையாச்சியை மதித்து படையாச்சியை மதித்தவர் எடப்பாடி பழனிசாமி தாங்கிற ஒரு முத்திரையை நம்ம எதுக்குறோம் பசுமணம் முத்திராமலிங்க தேவரை மதித்தவர் தான் அந்த உருவத்தை கொடுத்தவர் கருணாயிதாங்கிற முத்திரை வரலாற்று ரீதியாக இருக்குது ஆதாரப்பூர்வமாக இருக்குது அதே மாதிரி படையாச்சிக்கு நாளைக்கு எந்த அளவுக்கு அது புகழ் உயர்ந்தாலும் அது எடப்பாடி பழனிசாமி தான் படையாட்சிக்குள்ள அந்த இதை முத்திரை பதிச்சு பெரிய அளவில் பண்ணாருங்கிறத எடப்பாடி பழனிசாமி வந்து ப்ரோ வன்னியராட்ட அந்த விஷயங்களை பண்ணுறாரு இவங்க சேர்ந்து முன்ன விட அதிகமாக வன்னியர் ஓட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இவங்களுக்கு இருக்கத்தான் செய்து திமுக ஸ்ட்ராட்டஜி நான் வன்னியர் ஷெடியூல் காஸ்ட்ங்கிற மாதிரி போகுது ஷெடியூல் காஸ்ட் உள்ள பாதிப்பும் எடப்பாடிக்கு தெரியும் தெரியாதவர்கள் அவர் அவர் ஒன்றும் முழுக்க நல்லா உணர்ந்தவர் தான் இந்த சுச்சுவேஷன் இந்த அலையன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அலையன்ஸ் ஒர்க் அவுட் ஆகலைன்னாலும் பாமக வன்னியர் தன் பக்கம் எடப்பாடி நினைக்கிறார் நினைக்கிறார் ராமதாஸ் நினைக்கிறாருன்னா அலையன்ஸ் ஒர்க் அவுட் ஆகலன்னா அதிமுக வன்னியர் தன்பக்கம் வரும்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த வன்னியர் ஓட்டு குவிஞ்சு கிடக்கிறது அண்ணா அதிமுக பாமக லேன்ஸு தான் நாளைக்கு சேர்ந்து நின்று மேலும் இதை உயர்த்தணுங்கிற எண்ணமும் ஆசையும் இருக்குது அதே வேளையில் பிரிஞ்சு போனாலும் கூட அண்ணா திமுக வன்னியர் நம்மகிட்ட வரணும்னு ராமதாசும் பாமக வன்னியர் நம்மட்ட வரணும்னு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு அரசியல் அந்த ரெண்டு வருமே நுணுக்கமான அரசியல்வாதிகள் திறமையானவங்க ரெண்டு வருக்குமே அந்த இது ஓடிட்டு தான் இருக்கு நுணுக்கமான அரசியல் உதயநிதி கையில் எடுத்துருக்காரு உதயநிதியர் அவங்க ப்ரூவ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வெற்றி பெற்ற ஒரு பீகம் ராமதாஸ் எல்லா இடத்துலையும் தோக்கடிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வட மாவட்டத்தில் ஸ்வீப்பே பண்ணிட்டாங்களே அப்படி ஸ்வீப் பண்ண ஒரு பீகத்துக்கு நாளைக்கும் தனக்கு ஒரு வன்னியர் பேக்கிங் வேணுங்கிற ஒரு எண்ணம் வந்து அதனாலதான் காடுவெட்டிகரோட படத்தை தந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க அதனாலதான் இல்ல காடுவெட்டு குருவுக்கு ஒரு குட்வில் இருக்குது வன்னியர் சமுதாயத்தில் தான் வராரு என்ன இருக்கு கனிமொழி தான் கருணாட்டம் சொன்னாப்புல பலாளையும் முக்கலுத்தூரின் ஜெயலலிதா பேக்கிங் கம்யூனிட்டியாக வைக்கும்போது போது வன்னியரை முத்திரையர் வச்சா தான் நம்ம ஜெயிக்க முடியும் அவங்க ஏகே கே பாட்டிசிவனா வரும்போது நம்ம வருங்கையா போகாண்டாம் நம்ம வன்னியர் முத்திரையன் ரெண்டு ஏகே பாட்டிசிவன் எடுப்போம் அதுவும் வன்னியருக்கு டைரக்டாட்டே நிறைய எம்எல்ஏ சீட்டு கொடுப்போம் அவங்க தானே சொன்னாங்க அது வந்து அந்த காலகட்டம் அரைஞ்சு போனாலும் கூட கனிமொழி வன்னியர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவர்ங்கிறது அரசியல் வழிக்குள்ளே வந்து காங்கிரஸ் சேர்ந்த வன்னியர்கள்ட்டையும் கம்யூனிஸ்ட் சேர்ந்த வன்னியர்கள்ட்டையும் எல்லாம் ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து ஜெயலலிதா மாதிரி இவங்களுக்கு ஒரு ஜெயலலிதா பேக்கிங் முன்னாடி பண்ண மாதிரி இவங்களுக்கு வன்னியர் பேக்கிங் கம்யூனிட்டி பண்ணணுங்க ஒரு எண்ணம் இருக்குங்கிறது ஒரு ஆஸ்பிரேஷன் வந்து கனிமொழி மையமாக வச்சு இருக்குது ஸோ குரு இவர் இவர் உதயநிதி ஸ்டாலினும் ரெண்டு விதம் ஒன்று வந்து திமுகவுக்கு ஆதரவாட்டு வந்து குரு சன் கனலரசனை இமேஜ் பண்ணுறது வந்து திமுகவுக்கு லாபம் அவருக்கு ஃப்யூச்சர் பாலிட்டிக்ஸுக்கும் வந்து அவர் நாளைக்கு ஒரு தலைவராக வர்றதுக்கும் தனிப்பட்ட முறையில் வன்னியர் சமூக தனி கட்சி ரீதியாகவும் லாபம் கட்சிக்குள்ளே அவர் இளைஞர் தலைவர்ங்கிற முறையில் ஒரு லாபம் எல்லாரும் அரசியல்தானே இருக்காங்க எல்லாரும் அதை பார்த்தானே பண்ணுவாங்க ஒட்டுமொத்தமாக ஒரு இதில் வந்து ஒன்றா போனால் நமக்கு லாபம்ங்கிறதுல வந்து ஸ்டாலின் கனிமொழி உதயநிதி எல்லாருக்கும் இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் தங்களை வளர்த்துக்கிறதுக்கு ஏதோ ஒரு பேச தேடத்தானே செய்வாங்க கனிமொழி வன்னியர் பேச தேடுறாங்க இன்னைக்கு வந்து பாமகவை பலகீனப்படுத்தணுங்கிற போதும் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து வன்னியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது போகிறதுல வந்து இயல்பான ஒன்று தான் இன்னொன்று வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து அன்புமணியை மணியை சீப் மினிஸ்டர் ஏற்கனவே வந்து திறமையான ஒரு மருத்துவத்துறையில் வந்து சாதனை படைச்சவர் ஐநா சபையால் பாராட்டப்பட்டவர்னு சொல்லும்போது உதயநிதி ஸ்டாலின் நாளைக்கு சொல்லும்போது அன்புமணிக்கு எதிராக வன்னியர் சமுதாயத்தில் தனக்கு நீண்டகால ஒரு ஸ்பேஸை உருவாக்கணும்னு தான் அவர் நினைப்பார் அந்த இதில் குரு குடும்பத்தை அவங்க ஏற்கிறது வந்து அரசியல் ரீதியாக இயல்பானது ஒரு டீப் மாதிரி இருந்துச்சு எனக்கு ஒரு பாஸ்ட் இருந்து இப்போ வரைக்கும் என்ன யூஸ் இருக்காங்க இது எப்படி மாறப்போகிறது அந்த சமூகத்து மக்களின் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப டீடெயிலா பேசியிருக்கிறீங்க இந்த நேரத்திலும் மரங்கள்க்கு வந்து எங்களுடைய வருகையினையும் எங்களுடைய அழைப்பினை ஏற்றக்கூடிய வருகையையும் மிக்க நன்றி அரசியல்வாதிகளுக்கு வெற்றி தான் கூறி அந்த ஜாதியை எப்படி பயன்படுத்துனங்கிறத எல்லாரும் பயன்படுத்துவாங்க காமராஜ் வந்து அதை திறமையா பயன்படுத்துனாரு அதற்கு பிறகு அதுதான் அதை ட்ரெண்ட் செட்டிங் அது அடிப்படையில் இன்னைக்கு ஸ்டாலின் வந்து அதே இதை பயன்படுத்துறாரு ஸ்டாலினுக்கு வந்து மக்களவை தேர்தலில் வெற்றி கொடுத்தது சட்டமன்ற தேர்தலில் என்ன நிலை இருக்குங்கிறது மக்கள் என்ன தீர்ப்பளிக்க போறாங்கன்னு நம்ம பொறுத்த இருந்து பார்ப்போம் நிச்சயமா பார்க்கலாம் சார் நன்றி நன்னை நண்பர்களே மீண்டும் ஒரு கொடி பார்க்க நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்கள் சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்